ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சி வந்துட்டுங்க மேட் பில்லிங் ஸ்டிச்சி தான் பார்க்க போகிறோம் ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அது சென்டரை வந்து டிவைட் பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்போவும் போல் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் ஸோ வந்து எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பித்து நம்ம போகிற செயின் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக சேம் சைஸாக வந்து போட்டுக்கணும் அதாவது இதுலேருந்து இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம வந்து த்ரீ டு சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துக்கலாம் அதாவது ஒரே சைஸில் த்ரீ டு சிக்ஸ் லைன்ஸ் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லைன் போட்டுட்டோம் இப்போ ரெண்டாவது லைன் வந்து அதே சைஸில் அதாவது அளவு மாறாமல் அதே சைஸில் வந்துட்டு செயின்ஸ் வந்து போட்டுக்கணும் ஸோ செகண்ட் லைன் போட் போட்டு முடிக்கிறோம் அதாவது எண்டில் வரும்போது நம்ம எப்போவுமே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் டேர்ன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டு டேர்ன் பண்ணிக்கிங்க நம்ம இதே மாதிரி இப்போ தேர்ட் லைன் போட போகிறோம் தேர்ட் லைனும் செயின் ஸ்டிச் வந்து சேம் சைஸில் கொடுத்துட்டு கடைசியில் வந்து லாக் ஸ்டிச் போட்டுவிட்டு திருப்பி ஃபோர்த் லைன் வந்து போடுறோம் நம்ம வந்து எப்பவுமே ஒரு ஸ்டிச்சு ஒரு லாங்காக செயின் போடுறோம்னா அது லாக் பண்ணுறதுக்கு லாங் ஸ்டிச் போடுவோம் ஸோ அது எண்டில் வந்துட்டு லாங் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம டேர்ன் பண்ணணும் இப்போ ஃபோர்த் லைன் வந்து போட்டாச்சு ஸோ வந்து த்ரீ டு சிக்ஸ் லைன்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து ஃபோர் லைன்ஸ் வந்து செயின்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு திக்கான ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு செயின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டாவது ஸோ செகண்டு ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட செயினுக்கு சென்டரில் வந்து சேம் கவுண்டில் கொடுத்துக்குறோம் செயின்ஸ் அதாவது ஃபோர் லைன்ஸ் நம்ம இப்போ போட்டோம் அதே ஃபோர் லைன்ஸ் வந்துட்டு இப்போ செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் பட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட செயின்ஸுக்கு சென்டரில் வந்து நம்ம சைஸஸ் வந்து போட போகிறோம் பாருங்கள் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறவங்களுக்கு இப்போது நம்ம வந்து ரெண்டாவது லைன் வரோம் அதாவது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கு சென்டராக வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம் அதே ஃபோர் லைன்ஸ் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபோர் லைன் மேலே அதாவது ஒரே சைஸ் ரெண்டாவது ஃபோர் லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃபோர் லைன் செயின் ஸ்டிச்சுக்கு சென்டர் பாயிண்ட்டாக வந்து நம்ம வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபோரும் சேம் சைஸு செகண்ட் ஃபோரும் சேம் சைஸ் ஆனால் செகண்ட் ஃபோர் வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஃபோரோட சென்டர் பாயிண்ட்டை பார்த்து நம்ம போடுறோம் ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா அதை கண்டினியூவாகவே நீங்கள் ரிமைனிங் த்ரீ லைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஸோ ஃபோர்த் லைன் வந்து நம்ம போட்டுட்டுருக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு போட்டு முடிக்க போகிறோம் இன்னொரு லைன் இருக்குது ஸோ வந்து நம்ம ஒரு நாலு லைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா நாலு லைன் டூ சென்டிமீட்டரில் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டூ சென்டிமீட்டரில் போட்டுங்க ரெண்டாவது வர நாலு லைன் வந்துட்டு அந்த டூ சென்டிமீட்டருக்கு சென்டரில் அதாவது நம்மளுக்கு ரெண்டாவது நாலு லைன் ஃபஸ்ட் ஒன் சென்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு டூ சென்டிமீட்டரில் போட்டதுக்கு பாதியில் போடுற மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஹாஃபில் உங்களுக்கு கிளியராக டபுள் க்ள கலரில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு புரியும் ஒன்றுமே இல்லை மேலேருந்து ஒரு நான் ஒரு சைஸஸில் ஒரு ஃபோர் ஃபோர் லைன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வர ஃபோர் லைன் வந்து முன்னே போட்ட ஃபோ செயினுக்கு சென்டரில் போடணும் அவ்வளோதான் விஷயமே வேறு எதுவுமே இல்லை ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறைய செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து செயின் இது ஃபுல்லாகவே நம்ம செயின் ஸ்டிச் தான் போடுறோம் அந்த சைஸ் மட்டும்தான் ஆகும் மற்றபடி எதுவுமே இல்லை உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸு ஸோ நான் வந்து இந்த ஒரு ஆஃபை வந்து நான் போட்டு முடிச்சிட்றேன் முடிச்சுட்டு நான் செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு டபுள் கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ லைன்ஸ் வந்துட்டு நான் இந்த பக்கம் த்ரீ லைன்ஸில் காமிச்சிருக்கேன் இந்த பக்கம் ஃபோர் லைன்ஸ் போட்டோம் இந்த பக்கம் த்ரீ லைன்ஸில் வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன் ஸோ ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கிறேன் ஒரே சைஸ் நம்ம எந்த ஸ்டிச் சைஸில் ஆரம்பித்தோமோ அதே சைஸில் த்ரீ லைன்ஸ் வந்துட்டு செயின் ஸ்டிச்சஸ் ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுவிட்டு இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அகெயின் நீங்கள் நாட் போட்டுட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நான் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் எடுத்துகிட்டு நம்ம எங்கே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு சென்டராக பார்த்து த்ரீ லைன்ஸ் போட போகிறோம் ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை போட்டது பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்து வர்ற லைன் வந்து சேம் அதே சைஸில் வந்து போட போகிறோம் பாருங்கள் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் டேர்ன் பண்ணணும் பாருங்கள் நம்ம முன்னே போட்ட ஆரஞ்சு கலரில் போட்ட செயினுக்கு சென்டரில் இந்த த்ரீ லைன்ஸ் வந்து வரும் பாருங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ளூ கலர் முடிச்சிட்டோம் அடுத்தது ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபில்லிங் சூப்பராக இருக்கும் கலர்ல கலர்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சுக்கு ஸோ பாருங்க இப்போ வந்துட்டு ஆரஞ்சு கலரில் கொடுக்குறேன் இதே மாதிரி த்ரீ லைன் வந்துட்டு இந்த ஆரஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் போட்ட செயின் ஸ்டிச்சோட அளவுலேயே வரும் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ளூ கலர் கொடுக்கலாம் ப்ளூ வந்து நம்ம ப்ளூ கலர் போட்ட செயினோட அளவு வரும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ளூ போட்டிருக்கிறோமில்லையா அதோட செயின் அளவு உங்களுக்கு வந்து வரும் அந்த அளவு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் இந்த ஃபினிஷிங் இந்த ஸ்டிச் வந்து பினிஷிங் நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் அது எல்லா பக்கமே இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பீகாக்கு பெட்டல்ஸு பல்லாக்கு இந்த மாதிரி எல்லா ஷேர்ட்டு ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம் புரியணுங்கிறதுக்காக நான் இன்னொரு தடவை செப்பரேட்டாக காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இப்போ ப்ளூ கலரில் த்ரீ லைன்ஸ் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச் கொடுத்துக்குறேன் கொடுத்து முடிச்சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் த்ரெடு வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம நான் எங்கே எடுக்கிறேன்னு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி போட்ட செயினுக்கு சென்டரில் எடுத்து இந்த ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதனால் நான் உங்களுக்கு செப்ரேட்டாக போட்டு காமிச்சிருக்கிறேன் புரியணுங்கிறதுக்காக இது ஒரு மேட் லுக்கில் வரும் ஸோ அது அதனால தான் இது மேட் ஃபில்லிங்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு ஷேப்ஸ் இருக்குது த்ரீ ஷேப்ஸ் இருக்குது நான் கடைசியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு ஷேப்ஸ் போட்டு சென்ட் பண்ணுங்கள் சேப்ஸ் முடிச்சுட்டு டிசைன் கம்பல்சரி சென்ட் பண்ணணும் நம்மளோட வாட்ஸ்அப் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்